நான் ஜாப் போகல, அன்னதானம் பண்ணும் போது அப்பா காசுல தான் கொடுக்கணும், அப்போ புண்ணிய கர்மா எனக்கு குறையுமா இல்ல என் அப்பாவுக்கு குறையுமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க அன்னதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய கர்மா ஏன் குறையுது, புண்ணிய கர்மா தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு வந்ததுன்னு தான் மேட்ரு, அது யாரு காசுன்றது செகண்டரி, பட் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு வந்தது, உங்களுக்கு தான் வந்தது. அப்போ நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கனாலே அதற்கான உங்களுக்கு பலன் என்பது நிச்சயமா கிடைக்கும். அதாவது நான் இதை பத்தி கூட நான் அடுத்த அழகிரான் மாதம்ல ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நாட் ஒன்லி மணி பிளஸ் வந்து ஃபுட்டு இதுல மட்டும் கிடையாது, கொடுக்கக்கூடிய தன்மை என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயுமே கொடுக்கக்கூடிய தன்மைனால உங்களால இருக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தட்டி கொடுப்பது விட்டு கொடுப்பது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தட்டி கொடுப்பதுன்னா என்ன, அதுவும் தட்டி கொடுப்பதுனாலும் கொடுப்பதுதான். இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி தட்டி கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டுல மனைவி வந்து என்ன, அதுவும் தட்டி கொடுப்பதுதான், இதுவும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். நாட் ஒன்லி ஃபுட்டு கொடுக்கறது பணம் கொடுத்தது மட்டும் தட்டி கொடுப்பது கொடுக்கக்கூடிய குணம் கிடையாது, எல்லாத்துக்கு பின்னாடியுமே கொடுக்கக்கூடிய குணத்தை நம்மளால பண்ண முடியும். இப்ப வீட்டுல யாராவது உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா அவங்களை பாராட்டிட்டு போங்க, அது தட்டி கொடுப்பதுதான். இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா செஞ்சிருக்காங்கன்னா நல்லா பண்ணிருக்கீங்க யாருங்க செஃப்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு அவங்க அவங்கள பாராட்டிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், இதுவும் வந்து தட்டி கொடுப்பது. அப்ப விட்டு கொடுப்பதுன்னா என்ன, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப அர்ஜென்டா போலன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு வண்டி குறுக்குல கிராஸ் ஆகுது, அவங்க அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரியும் அவங்க ஏதோ ரொம்ப அர்ஜென்டா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல நீங்க நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு உங்களால விட்டு கொடுக்க முடியும். அப்ப இதுவும் கொடுக்கக்கூடிய தன்மை தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஃபுட்டு கொடுத்தாதான் மணி கொடுத்தாதான் மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு படிப்பு செலவு கொடுத்தாதான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் உங்களால கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்துகிட்டே இருக்க முடியும். எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுதோ நீங்க கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்துகிட்டே இருங்க. இதுக்கு பின்னாடி ஆராய்ச்சியெல்லாம் நீங்க பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. யாருக்கு வரும் இந்த கர்மா, இந்த கர்மா யாருக்கு போகும், அவருக்கு வருமா எனக்கு வருமா அவசியமே கிடையாது. பயணம் மட்டும் பண்ணிட்டே இருங்க. பிறந்திருக்கிறேன் என்று நோக்கத்தை எவ்வாறு கண்டறிவதுன்னா, இப்போது இங்கு நடக்கும் அனைத்து சூழ்நிலைகளும் நான் காரணமா இல்லை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதானா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் என்ற நோக்கத்தை எவ்வாறு கண்டறிவதுன்னா, இப்போது எங்கு இங்கு நடக்கும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நான் காரணமா இல்லை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க இண்டிபெண்ட் அப்படி சுதந்திரம் என்பது ஒண்ணு இருக்கு, ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம், பிராப்த கர்மா இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிக்க போறது, சஞ்சித கர்மா பேலன்ஸ் ஷீட்டு, ஆகாமியம் அப்படின்றது வந்து இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது இந்த ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா என்ன போகும் அப்படின்னா, திரும்ப போய் இந்த லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் சஞ்சித கர்மா கூட போய் ஆட் ஆயிடும். அடுத்து திரும்ப இன்னொரு உடல் எடுக்கும்போது பிராப்த கர்மான்னு உங்களுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. இப்ப இவ்வளவு இருக்கு அப்படின்னா சஞ்சித கர்மம் இவ்வளவு இருக்குன்னா அந்த பிராப்த கர்மம் இவ்வளோன்னு கொடுப்பாங்க, இந்த இவ்வளவு அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து உங்களுக்கு ஜாதகமாகவும் வருது. அப்போ நீங்க பண்ணதுக்கான ஒரு விஷயத்தான் நீங்க அனுபவிக்கிறீங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாராதான். அப்போ என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரானா நீங்க பண்ணாம உங்களுக்கு இங்க ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது. இப்ப திருமாறுனா இப்படி உட்கார வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு இதே நேரத்துல வெளியே இருக்க ஒருத்தவங்க அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நான் புண்ணியம் பண்ணிருக்கேன் அவங்க பாவம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் செகண்டரி, அதுக்குள்ள நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஏதோ ஒரு சூழல்ல நான் அந்த விஷயத்த நான் பண்ணிருக்கிறேன், அதனால இன்னைக்கு என்ன இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து பிராப்தம். இப்ப இந்த பிராப்தத்தை நீங்க எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னா, இந்த கர்மாவை நீங்க எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னா, இது எனக்கு அகங்காரமா வளரக்கூடாது. இந்த இடத்துல இன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவர் பாவம் பண்ணியிருக்கிறான் அதனால அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான்ற அந்த அகங்காரம் வளர்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு கர்மாவாக உங்களுக்கு சேவாகும். அடுத்து திரும்பவும் நீங்க வெளியே பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க, அவரு இந்த மாதிரி உள்ள உட்காந்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை என்பது மாறிடும். அப்போ இங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகப்படி நடந்துட்டு இருக்கு, கர்மா படிதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விடாம ஒரு செயல் என்பது உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த செயலை தான் நீங்க பண்ணணும். இப்போ விதிப்படிதான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் கீழே விழுகிறாருன்னா விதிப்படிதாங்க நடக்குது, இறந்த இறந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்களா, எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவீங்க, அடுத்து ஏதோ போகும்போது உயிர் போச்சுன்னா அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, இல்ல அங்க போய் அட்மிட் பண்ணி உயிர் போச்சுன்னா உங்களுக்கு கவலை கிடையாது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு செயல் என்பது இருக்குல்ல, இந்த செயலை தான் நீங்க பண்ணணும்ன்ற நான்
இந்த செயல் பண்ணீங்கன்னா வாழ்க்கை என்பது நிச்சயமாக மாறும். எப்படி மாறும்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லி சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு உங்களால ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சாலே சக்சஸ் ஆயிடுவான்னு சொல்லி சொல்றாங்க. பட் அவனால ஏன் எந்திரிக்க முடியல? காலையில 5 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ ஏன் எந்திரிக்க முடியலன்னா அவனோட கர்மா அவனை போட்டு அந்த அளவுக்கு அழுத்துது. அலாம் வச்சுட்டு நீங்க நைட்டு படுத்தாலும் காலையில எந்திரிச்சுட்டு ஸ்னூஸ் பண்ணிடுறீங்க, லாஸ் பண்ணிடுறீங்க. என்ன காரணம்னா கர்மா. இப்ப இதை நீங்க தாண்டி இந்த என்னோட மைண்டு தான் இது பிளே பண்ணிட்டு இருக்கு, நான் இந்த 5 மணிக்கு நான் எந்திரிச்சே அவன் என்னோட வேலைகள் நான் பார்த்தே அவன்ட்டு முயற்சியை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, முயற்சி நீங்க அங்க பண்ணிட்டீங்க, செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய மாறுறது யாருனாலையும் தடுக்கவே முடியாது. மிகப்பெரிய லெவல்ல அப்படியே சேஞ்ச் ஆயிடும் லைஃப். அப்ப என்னால பண்ண முடியல, என்னால பண்ண முடியலன்னு முயற்சி தான் மேட்ரு. அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கலன்றதுதான் மேட்ரு. முடிந்தவரை முடிந்தவரை செய்வதெல்லாம் முயற்சி, இதுதான் ஒன்னு அழகா சொல்லுவாங்க. முடிந்தவரை செய்வதெல்லாம் முயற்சி, முடியும் வரை செய்வதே முயற்சி. அப்ப என்னன்னா அதை நீங்க முடிக்கிற வரைக்கும் அந்த முயற்சி என்பது இருந்துட்டே இருக்கணும். முடிந்தவரை பண்ணுங்க, முயற்சி எவ்வளவு ஓரளவுக்கு பண்ணுங்க, பட் முடியலங்க அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்க அப்படின்னா அது நோ யூஸ். பிரம்மகுமாரிகள் அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஹவு டு மெயின்டெயின் கன்சிஸ்டன்சி இன் ப்ராக்டிசிங் மெடிடேஷன், கன்சிஸ்டன்சி எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அழைக்கிறேன். அதில் தியானம் தினமும் உங்களால செய்ய முடியலையா, அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். கன்சிஸ்டன்சி ஏன் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கல என்றதுதான் உண்மை. இப்ப சாப்பிட்றதே என்னால டெய்லி சாப்பிட எப்படிங்க, நான் டெய்லி எப்படிங்க சாப்பிட்றது, எனக்கு கன்சிஸ்டன்சியா சாப்பிட முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராவது ஒருத்தவங்களாவது இதுல கமெண்ட்ல போட்டிருக்கீங்களா? போட்டது கிடையாது. ஏன்னா சாப்பிட்றது என்பது டெய்லி வேலைன்னு உங்களுக்கு தெரியுது, அது சாப்பிடலன்னா உங்களால செயல்பட முடியாதுன்றதும் தெரியுது, அது டெய்லி உங்களோட ஆக்டிவிட்டிஸாகவும் மாறிடுச்சுன்றதும் தெரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி என்பதே உங்களுக்கு வராதுன்றதும் எனக்கு தெரியுது. அப்போ அந்த கேள்வி ஏன் வரல அப்படின்னா அது ஒரு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியா மாறிடுச்சு. எது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியா மாறிடுச்சோ அதுக்கு நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க, எப்படி நான் கன்சிஸ்டன்சியா பண்றது அப்படின்ட்டு. இப்போ டெய்லி சிகரெட் அடிக்கிறவங்களை பாருங்க, டெய்லியும் சரக்கு அடிக்கிறவங்களை பாருங்க, அதற்கான டைம் என்பது ஒதுக்கிப்பாங்க. ஆபீஸ் போனாலும் சரி, அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் இருந்தாலும் 5 நிமிஷம் சிகரெட் அடிக்கிறத வச்சுட்டு ஸ்மோக் பண்றதை வச்சுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் தான் அவங்களுக்கான பிரேக் எடுத்துப்பாங்க. அப்ப அந்த 10 நிமிஷத்துலயே அவங்க செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு டைம் ஒதுக்குறாங்கல்ல, எப்படி இது மாறுச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த ப்ரோக்ராமிங் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த மெடிடேஷன் என்பதும் நீங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி இது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க ஃபீல் பண்ணி நீங்க பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அது கிடைக்குது அதனால இதை பண்றேன், இதை நான் ஒரு வேலையா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம புடிச்சு பண்ணணும். இதை நீங்க புடிச்சு பண்ணும்போதுதான் நீங்க இதை விடாம கன்சிஸ்டன்சியா ப்ரையாரிட்டி கொடுத்து, நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா எதுவுமே உங்களுக்கு வராது. எவில் லைஃப்ல இருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அந்த வீடியோலயே பேசிட்டேங்க, பாத்துங்க. கருங்காடி கட்ட பிளஸ் அந்த லெமன் பத்தி சொல்லியிருந்தேன்.